அயனி ஓப்பன் யூனிவர்சிட்டிலேருந்து நம்முடைய இறையில் கல்வி ஃபேக்கல்டி டைரக்டராக இருக்கிற ரெவரன் ஜெரமியா எழிலரசன் வந்து ஒரு 10 நிமிடம் இந்த மாணவர்களையும் பாஸ்டர்களையும் கூடி வந்த எல்லாரையும் வாழ்த்தும்படியாக ஒரு செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. விசேஷமாய் இந்த நாளிலே இவ்விதமாக இந்த இடத்துல இறையியல் கல்வியானது நடத்தி முடிக்கப்பட்டு பரீட்சைகள் நடத்தப்பட்டு இன்றைக்கு நீங்கள் பட்டம் பெறும்படியான அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக தேவன் கொண்டு வந்தபடியினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நம்முடைய ஐஎன்ஏ ஸ்தாபனத்தினுடைய சர்வதேச இணை பேராயர் ஐயா அவர்களையும், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பேராயர் ஐயா அவர்களையும், மற்றுமாய் இருக்கிற ஒவ்வொரு பேராயர்களையும், கர்த்தருடைய தாசர்களையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இங்கே கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் கூட ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் பட்டம் பெறப்போகிறதான உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய எல்லா விதமான கிருபைகளையும் நன்மைகளையும் தந்தருள்வாராக. மிக சுருக்கமாய் 1-2 விஷயங்களை மாத்திரம் நம் எல்லாருக்கும் அறிந்த வேத பகுதியாகிய, அதாவது பிரதான கட்டளை என்று சொல்லுவார்கள், மத்தேயின் சுவிசேஷத்தில் 28:18-20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பிரதான கட்டளை என்று சொல்லுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையிலே அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு மீண்டுமாய் பரமேறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னதான வார்த்தைகளாய் இவைகள் காணப்படுகிறது. நான் ஜஸ்ட் அதில் உள்ள சில விஷயங்களை மாத்திரம் தொட்டு கடந்து செல்லும்படியாய் விரும்புகிறேன். இது பிரசங்கத்திற்குரிய நேரம் அல்ல, ஆனால் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், உங்களை தைரியப்படுத்தும்படியாக, உங்களுக்காக சில காரியங்களை இதில் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பின்பு அங்கே அவர் தம்மை வெளிப்படுத்தினதான வேளையிலே எல்லோரும் அவரை விசுவாசிக்காத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்பொழுதுதான் நாம் வாசிக்கப் போகிற இந்த வசனத்தில் இப்பிரகாரமாக இருக்கிறது. 18 வசனத்திலே, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் அருகிலே வராமல் தூரமாயிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறதான ஒரு விஷயம், ஒரு வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்கிறார். ஆகையால் ஏன் ஆகையால் என்று சொல்கிறார் என்றால், தன்னுடைய அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். சாதாரண அதிகாரத்தை உடையவர் அல்ல, சாதாரண அதிகாரத்தை உடைய நபர் அங்கே சொல்லுகிறதில்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராகிய தேவனாகிய கர்த்தர் அங்கே அவர் இப்பிரகாரமாய் சொல்லுகிறதை காண முடியும். நீங்கள் புறப்பட்டு போய், புறப்படுங்கள், போங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரமானது தேவனால் நமக்கு அருளப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஊழியமானது தேவனால் நமக்கு அருளப்பட்டது. இந்த ஊழியமானது தேவனாகிய கர்த்தர், அவர் யார் என்றால் சகல அதிகாரத்தையும் உடையவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை அவர் வெறுமனே அனுப்பவில்லை, சகல அதிகாரம் பொருந்தினவராக, சகல அதிகாரத்தையும் உடையவராக நாம் கடந்து போகும்படியாய் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. 1-2 விஷயங்களை ஜஸ்ட் தொட்டு செல்ல விரும்புகிறேன். புறப்பட்டு போங்கள். இருக்கிற இடத்துல இருந்தா எந்த விதத்திலும் ஒன்றும் நிறைவேறாது. நான் எங்க போகணும்னு தெரியாது. சில நேரங்களில் ஒரு சிலரோடு கூட தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திற்கு போவாயாக என்று சொல்லுவாங்க. இங்கே ஊழியத்திற்கு வந்திருக்கிறதான அல்லது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் அன்பாய் ஒரு கேள்வியை உங்கள் மத்தியில் எழுப்பும்படியாய் விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு இப்பொழுது நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்தின் பெயரை தேவனாகிய கர்த்தரே சொல்லி இந்த இடத்துல கடந்து போய் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று எத்தனை பேருக்கு சொன்னார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. சில நேரங்களிலே கர்த்தர் சிலருக்கு சில காரியங்களை சுட்டி காட்டுவார். ஆனால் எல்லோருக்கும் இந்த இடத்திற்கு போங்கள், இந்த ஊரிலே போய் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லி நாம் செய்கிறோம் என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் நாம் போகிறோம், செய்கிறோம். ஸோ தேவனாகிய கர்த்தர் சொல்லி தான் நாம் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்படி அவர் சொன்னார்? எல்லா சமயங்களிலேயும்
தேவன் நேரடியாய் பேச மாட்டார். சில நேரங்களிலே நம்முடைய உள்ளத்திலே சில பாரத்தை தருவார். குறிப்பிட்ட மக்களை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அந்த பாரம்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறதான தரிசனம். சாதாரணமாய் ஒரு மனிதனை அல்லது ஒரு இடத்தை ஒரு ஊரை நாம் கவனிக்கிற வேளையிலே பார்க்கிற வேளையிலே நமக்குள்ளாக அவர்களை குறித்த ஒரு பாரம் கடந்து வரும் நம்மை அறியாமலே. அப்பொழுது தன்னாலே எதையாக நாம் செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் நமக்கு அங்கே கடந்து வரும். அப்பிரகாரமாகித்தான் நாம் கடந்து போவோம். ஒருவேளை அப்படிப்பட்டதான பாரம் இல்லாதிருக்குமானால் செபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை தெளிவாய் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போங்கள். இருக்கிற இடத்துல இருந்தால் நடக்காது, கடந்து போங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இல்லை, பெரிய கூட்டத்தின் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கிறது நல்லதுதான். தனிப்பட்ட நபர்கள் மத்தியிலேயும் சுவிசேஷம் அறிவிக்கிறது அவசியம்தான். ஹல்லேலூயா. தனிப்பட்ட நபர்கள் மத்தியிலேயும் நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் ரெண்டிற்கும் நல்ல ஒரு உதாரணமாய் அவர் இருக்கிறார். பெருங்கூட்டத்தின் மத்தியிலேயும் சுவிசேஷம் அறிவித்தார். சிறு தனிப்பட்ட நபர்கள் மத்தியிலேயும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். சிலரை அவர் தேடி சென்றார். சிலரிடத்திலே சில காரணங்களை ஏற்படுத்தி கொண்டு அவர் கடந்து போனார். எல்லோரும் நடந்து போகிறாங்க, திடீரென்று அந்த இடத்துல அவர் நிற்கிறார். எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். மேலே அண்ணாந்து பார்த்து சொல்கிறார், சகையவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று. மற்ற எவருக்கும் ஒளிந்து கொண்டிருக்கிற சகையை தெரியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்காக ஆண்டவராகிய தேவன் அங்கே நின்றார், தம்முடைய அழைப்பை அங்கே கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்தை நாம் செய்வதற்கு அதிகமாய் பிரயாசப்படுவோமாக. அநேக மனிதர்களை தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாய் தொடும்படியாய், ரட்சிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை கனமும் உண்டாவதாக. அவர் சொல்லுகிறாருங்க, புறப்பட்டு போங்கள். ரெண்டாவதாக, சீஷராக்குங்கள். அவர்களை சீஷர்களாக நாம் ஆக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஞான ஸ்நானம் கொடுங்கள். எத்தனை பேர் நாம் ஞான ஸ்நான சத்தியத்தை விசுவாசிகளுக்கு நாம் சரியான விதத்தில் பயிற்றுவிக்கிறோம்? சத்தியத்தை எத்தனை பேருக்கு நாம் சொல்லுகிறோம்? நிச்சயமாகவே பல இடங்களிலே பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், சில குடும்பங்களிலே கிறிஸ்தவ குடும்பத்திலே அந்த பிள்ளைகள் பிறந்தது நிமித்தமாக, பெற்றோருடைய வற்புறுத்தலின் நிமித்தமாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, 12 வயதாகிவிட்டது, 15 வயதாகிவிட்டது, ஞானஸ்தானம் கொடுத்து விட வேண்டும். பெற்றோர் வந்து கேட்கிறாங்க. இன்னும் பெற்றோர் கேட்கக்கூடாது. பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே பெற்றோர் நிமித்தமாக பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, சத்திய வசனம் உள்ளே இல்லை, சரியான விஷயம், சரியான மனம் திரும்புதல் இல்லை. அப்படி இராதபடிக்கு சரியான விதத்தில் சுவிசேஷத்தை அல்லது ஞானஸ்தானத்தை குறித்த சத்தியத்தை நாம் அவர்களுக்கு போதிக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், உபதேசம் பண்ணுங்கள். டீச் தம். பல நேரங்களிலே நாம் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கமும் உபதேசமும் வித்தியாசமானது. பிரசங்கம் வந்திருக்கிற மக்களை ஆறுதல் படுத்த ஆண்டவரை திருப்பும்படியாக பிரசங்கத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் உபதேசம் அவர்களுக்குள்ளாக வேத சத்தியத்தை உள்ளே கொண்டு போய் புகுத்துகிறது. அப்போ வேத சத்தியத்தை அவர்களுக்கு நாம் உபதேசிக்க வேண்டும் என்றால் முதலிலே நாம் அந்த சத்தியத்திலே கற்றுத்தேர வேண்டும். எனவே வேத தியானத்திற்கு, வேதத்தை ஆராய்கிறதற்கு அதிகமாய் நேரத்தை நாம் எடுப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே காத்திருந்து தெய்வீக வசனத்தை வேத வெளிச்சத்தின் மத்தியிலே நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதான வேளையிலே அது அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை அது மறுரூபப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இதை சொன்னவர் யார் என்றால் சாதாரணமானவர் அல்ல. வானத்திலும் பூமியிலும் அண்ட சராசரங்களிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராகிய தேவன் சொன்னார், புறப்பட்டு போங்கள். நாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவரை குறித்து மற்றவர்களோடு கூட அறிவிக்க கடந்து போக வேண்டும்.
அப்படி கடந்து போக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. புறப்பட்டு போவோமாக, சீஷராக்குவோமாக, ஞானஸ்தானம் கொடுப்போமாக. வேத சத்தியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆழமாய் ஊன்ற உபதேசிப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. கர்த்தர் உங்களை எல்லா விதமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவாராக, பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.